அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மஞ்சள் வீரன் டீமுக்கு தான் போய் சேரும். படத்தின் கதாநாயகன் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலாக நான் அன்னைக்கு தான் போய் பைக் போய் புக் பண்ண போனேன். அப்போ சொல்லிட்டாங்க இன்றைக்கி பக்ரீத்துக்கு லீவுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அந்த 1.5 லட்சத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் மட்டும்தான் வண்டிக்கு வாங்கினேன். டிடிஎஃப் வாசன், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். உங்களுக்கு டிடிஎஃப் வாசன், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் பல நடிகர்கள் கூட பழகினவர். நான் சில பேர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நடிகருமே தன்னுடைய ரசிகர்களின் பெயரை கையிலேயோ இல்லை விரலில் கூட அவங்க வந்து பச்சை குத்தியோ இல்லை எதுவும் நான் பண்ணி பார்த்ததில்லை. அவங்க இறந்துட்டாக்க இல்லை அவங்க கல்யாணம் அந்த மாதிரி விஷயமாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் முதல் முறையாக தன்னுடைய ரசிகர்களை நீ வந்து உடம்புல பச்சை குத்தி வச்சிருக்கியா, உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் ரசிகர்களை மதிக்கக்கூடியதான். இதுதான் பொதுவாகவே சொல்லுவாங்க, என்னை வந்து முதுகில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான்னு, திரோகியை முதுகில் குத்திட்டான் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவான். உண்மையிலே சொல்கிறான் டிடிஎஃப் வாசன், நீ வந்து பெருமைப்பட வேண்டியதுன்றா. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தத்துவ உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரியா அவங்களோட பேர் ஏன் நம்ம உடம்புல குத்தி நம்மையா உடம்பை புண்ணாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறைஞ்சபட்சம் 40-50 லட்சம் பேர் ஃபோட்டோவோட முதுகில் பச்சை குத்திருக்கீங்கப்பா, அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது எதுக்காக சொல்கிறேனாக்கா, சும்மா ஏதோ கைத்தட்டல் வரணும் அப்படின்றத சொல்லவில்லை. ஒரு ஏழை பையன் அடிமட்டத்திலிருந்து வரவன் இன்னைக்கு ஹீரோவா இந்த மாதிரி வந்து நிற்கிறானாக்கா, கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுமே உனக்கு சிகப்பு கம்பளம் வைத்து வரவேற்பாங்க. டிடிஎஃப் வாசன், இதற்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. தெரிஞ்சிருந்த ஒரு 10 பேர் கைத்தட்ட கூட்டின்னு வந்திருப்பேன். டைரக்டர் அப்படியே சொன்னார், சார் இது வந்து 5-ஸ்டார் ஹோட்டலு, 2500 ரூபா ஒரு பிளேட்டு, யாரும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னாரு. என்னண்ணா அப்படி அண்ணா எழுதி வச்சது மறந்து போயிருண்ணா. பிஆர்ஓரை சொல்ல, பிஆர்ஓ புவன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என எல்லாரும் பேர் சொல்ல போய் மறந்துட்டேன். ஏன்னா ஒரு ஒரு படமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறது அது வந்து பிஆர்ஓட வேலை தான். அது நன்றி மனோ புவன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மஞ்சள் வீரன் படத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து செந்தில் செல்லம் அவர் வந்து, அவருக்கு தான் நான் பெரிய நன்றியை சொல்லணும். அவருக்கு இதுக்கு அவருக்கு டைரக்டருக்கு வந்து இது 2வது படம். ஃபஸ்ட்டு படம் கோரியோகிராஃபி பண்ணும்போதே சொன்னார், மாஸ்டர் இதுக்கப்புறம் நான் எத்தனை படம் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் தான் டான்ஸ் மாஸ்டர்னு அந்த வார்த்தையை இன்றைக்கும் சொல்லி மாஸ்டர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். அந்த ஏன்னா ஒரு பாட்டு கோரியோகிராஃபிக்கு தான் நம்மளோட உயிராக கண்ணாக நினச்சி நம்ம இருக்கோம். அதை வந்து சில டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க நாங்கள் அடுத்த படம் கூட பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணலாம். அந்த முதல்ல அன்றைக்கி அந்த படம் அப்போ இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன், அப்போ இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அந்த டைரக்ட் அந்த டீம் மாத்திரம்தான் அது படம் முடிஞ்சோடனே அப்படியே மறந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில டைரக்டர் இதை மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக்கு உழைப்பு சுத்தமாக இருக்கும்னு நினச்சி நம்மளை கூப்பிட்டதுக்கு நன்றி. எனக்கு வந்து டிடிஎஃப் வாசன் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய அந்த அவராவது அவருக்கு அழகாக டான்ஸ் கற்றுக் கொடுத்து இந்த பாடலாம் ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக வரும்னு நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மற்றும் மீடியா அன்பர் அனைவரையும் வரவேற்று, அடியேன் வந்து பிரம்மரிஷிமலை, பெரம்பூர் மாவட்டத்தில் பிரம்மரிஷிமலையிலேருந்து வந்திருக்கேன். இந்த மாபெரும் விழாவிற்கு ஒரு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தான் வந்து நம்முடைய இயக்குனர் வந்து செந்தில் செல்வம் அவர்கள் வந்து அறிமுகமானார் நமக்கு. இந்த விழாவில் கலந்துக்கிறது என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குருநாதர் வந்து அன்னை சித்தர் ராஜகுமார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மரிஷிமல் இருந்தார். ஆமாம்,
அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து சினிமா துறையில் அசோசியேட் டைரக்டராக இருந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்தார். அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி வந்து பிறந்தநாள் காணுகின்ற டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு டிடிஎஃப் வாசனை வச்சு ஒரு படம் பண்ணணும், அந்த படத்துக்கு வந்து பெயர் வெளியீட்டு விழா வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னார். மென்மேலும் எத்தனையோ ஐயா கூட வந்து நம்முடைய குருநாதர் கூட வந்து எத்தனையோ பல ஆன்மீக குருமார்கள்கிட்ட பழகியிருக்கோம், பல இயக்குநர்கள்கிட்ட பழகியிருக்கோம், பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ பெரிய மனிதர்கள்ட்ட பழகியிருந்தால் கூட ஒரு நல்ல எண்ணமும் ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும், நிச்சயம் நம்ம முயற்சி செஞ்சால் ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஒரு பெரிய ஒரு உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய அந்த டிடிஎஃப் வாசன் அவருடைய முயற்சி அனைத்தும் வெற்றி அடையணும், வாழ்க்கையில் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய எல்லாம் பல சித்தர்களை பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த மஞ்சள் வீரன் படத்தில் ஒளிபரப்பாக பணியாற்ற ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாய்ப்பு அடித்த செந்தில் அவர்களுக்கு நன்றி. இந்த டிடி வாசன் அவர்கள் பிறந்த நாளில் இந்த படம் மிக பெரிய வெற்றி அடையும். பிரஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம்.